தமிழ்ல சே என்பது ஒரு வேர்ச்சொல். இந்த தமிழ்ல எது தமிழ் சொல்லு எது சமஸ்கிருத சொல்லு பிறமொழி சொல்லுன்னு இன்றைக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்க தமிழ் பேராசிரியராக இருக்கிறவங்க இன்னும் பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் தெரியலீங்க. தமிழ் சொல்ல வந்து சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்கிறாங்க, சமஸ்கிருத சொல்ல தமிழ் சொல்லுன்னு சொல்கிறாங்க. சென்ற ஆண்டு ஒன்றாம் வகுப்பு பாடத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்த போது ஒன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் அந்த பையனுக்கு தமிழைத்தான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த நூலில் 28 சமஸ்கிருத சொற்கள் இருப்பதை நான் கண்டறிந்து கல்வி அமைச்சருக்கும் தமிழ் வளர்ச்சித்துறையை இயக்குநருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு 10 பக்கம் ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்துக்கு பதிலே இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த வல்லுநர் குழு என்று போடுகின்ற அவர்களுக்கு எது தமிழ் சொல் எது பிறமொழி சொல்னு தெரியல. இதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறதுன்னா, இதுக்கு தான் ஒரு சூத்திரத்தை நல்லூர் ஞானப்பிரகாச அடிகளும் தேவனைய பாவானவரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது இவனுக்கு புரியல. பாவாணர் சொன்ன அந்த வேர்ச்சொல் சூத்திரத்தை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ அந்த சே என்ற ஒரு சொல்லுக்கு வருவோம். சே என்ற சொல்லுக்கு தமிழில் 23க்கு மேலே பொருள் இருக்கு. அதில் ஒரு பொருள் தான் மகன் என்பது. அதனால தான் முருகனை சேயன் என்று கூறுகிறார்கள். சேங்கிறது பல ஆயிரம் ஆண்டு கால தமிழ் சொல்லுங்கிறது. சரி, இந்த சொல்லு வந்து தமிழ் சொல்லு தான் என்பதற்கு, இதை பிற மொழிகளெல்லாம் எப்படி கடன் வாங்கியிருக்காங்க என்று அந்த மொழிகளை போய் பார்த்தீங்கன்னா, இந்த சேய் என்ற தமிழ் சொல்ல சமஸ்கிருதத்தில் என்ன பண்ணுறான், சிசுங்கிறான். சிசு, இந்த சேங்கிறது சிசுன்னு வருது. எபிரேய மொழிக்கு போகும்போது அது சேன்னே வருது. அந்த பேரில் ஒன்று தான் மோசே. சுமேரிய மொழியில் சேயின்னே இருக்குங்க, தமிழில் இருக்கிற மாதிரி சேயின்னே இருக்கு. அனத்தோலியம் என்ற ஒரு நாடு இருந்தது, துருக்கியினுடைய தென்பகுதியில் இருக்கிறது. இப்போ இல்லை அந்த பேர். அந்த அனத்தோலியாவிலிருந்து வந்தவர்கள் தான் ஆரியர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட இந்திய ஆரியர்கள். நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கேன். அவர் ஸ்டெப்பிலேருந்து வரல, நடு ஆசாவிலேருந்து வரல, வேறு எங்கேருந்து வரல, தென் துருக்கியில் அனத்தோலியாவிலேருந்து வந்தவன். இதை நான் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கேன். அந்த மொழியில் செஸ்ன்னு வருது. எகிப்திய மொழியில் பார்த்தீங்கன்னா சேஸுங்கிறான். ராம் சேஸ்னு ஒரு மன்னனுடைய பேரே இருக்குது. இது சிஸ் என்று கிரேக்க மொழிக்கு போய் அந்த சேங்கிற சொல்லு கடைசியில் சன்னுன்னு வருதுங்க ஆங்கிலத்தில். தமிழ் எங்கெங்கெல்லாம் பயணப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ இந்த சொற்களுக்கெல்லாம் முன் சொல் மூத்த சொல் எதுனா தமிழ் தான். இது யாருக்கும் புரியல. தமிழில் இன்னொரு சொல் இருக்கு, வல் என்ற வேர்ச்சொல். வல் என்பதற்கு திறமை, ஆண்மை, ஆற்றல் என்று பொருள். வல், இந்த வல் என்ற சொல்லு நீளும் போது வெல் என்றாகிறது. வெல் என்றால் வெற்றி பெறும்னு அர்த்தம். வல் என்ற வேர் வெல் என்று நீளுது. இந்த வெற்றி பெறுவதற்கு ஏதாவது ஒரு கருவி வேணும் பாருங்க. அந்த வெல் என்ற சொல் தான் வேல் என்று நீளுது. அந்த வேலை கையில் வைத்திருப்பவன் தான் வேலை. பாருங்க எவ்வளவு அழகா. இப்படி ஸ்கந்தன்கிற சொல்லுக்கு ஏதாவது அவங்களால ஒரு வேறையோ அதனுடைய விளக்கத்தையோ காட்ட முடியுமா, சொல்ல முடியுமா? முடியாது அவங்களுக்கு. ஏன்னா சமஸ்கிருதம் என்பது ஒரு கலப்பு மொழி.